அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் இந்த ஆசிரியர் தினத்தில் என்னை கற்பித்த என்னை வழிநடத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒலிம்பி அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பார்க்க பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான நூறு வினாவிடிகளை பகுதி மூன்றிலிருந்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து நூறு வினாவடிகளை பார்த்துருப்பாங்க அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் க்ளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி திராவிட மகாஜன சபை சபையை அயோத்திதாசர் பண்டிதர் நிறுவிய ஆண்டு எப்பொழுது திராவிட மகாஜன சபையை அயோத்திதாசர் பண்டிதர் நிறுவிய ஆண்டு எயிட்டீன் நைன்டி ஒன் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது நீலகிரி ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை ஐதிதாச பண்டிதர் தொடங்கிய ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காலமாக வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டிருப்பார் யாருடைய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் பண்டிதர் எயிட்டீன் நைன்டி எயிட்டில் இலங்கை சென்று அங்கே பௌத்தத்தை தழுவினார்ன எச்எஸ் ஆல்காட் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் அயோத்திதாசர் பண்டிதர் நிறுவிய ஆண்டு எப்பொழுது எயிட்டீன் நைன்டி எயிட் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் ஐதிதாச பண்டிதர் நிறுவிய ஆண்டு எயிட்டீன் நைன்டி எயிட் கேள்வி ஆறு பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் யார் ஐதிதாச பண்டிதர் கேள்வி ஏழு ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் யார் ஐதிதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் ஐதிதாச பண்டிதர் கேள்வி எட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியவர் யார் ஐதிதாச பண்டிதர் கேள்வி ஒன்பது எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் கேள்வி பத்து தயானந்த சரஸ்வதியார் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல நிறுவப்பட்டது கேள்வி பதினொன்று யாருடைய பணியும் இயக்கமும் எயிட்டீன் பிப்டி சிக்ஸில் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது எது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கேள்வி பனிரெண்டு ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம் கேள்வி பதிமூணு நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா ராம்சிங் கேள்வி பதினான்கு சுவாமி சரத்னானந்தா என்பவர் யார் ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் கேள்வி பதினைந்து விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் மகாதேவ் கோவிந்த ராணடி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஏற்படுத்தியிருப்பார் கேள்வி பதினாறு சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி கேள்வி பதினேழு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் சரியான ஆப்ஷன் வழலார் கேள்வி பதினெட்டு பூனே சர்வஜனிக் சபா நிறுவியவர் மகாதேவ் கோவிந்தரானினே பூனே சர்வஜனிக் சபா நிறுவப்பட்ட ஆண்டு எயிட்டீன் செவன்டி சத்தியசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் யார் வள்ளலார் குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே கேள்வி இருபத்தி ஒன்று சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் டேஸ் நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது ஒரு கடவுள் வழிபாடு நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது கேள்வி இருபத்தி ரெண்டு டேஸ் அகால இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா அகால இயக்கத்தின் முன்னோடி கேள்வி இருபத்தி மூணு டேஸ் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது தர்ம பரிபாலன இயக்கம் கேள்வி இருபத்தி நாலு கூற்று ஏ ஜோதிபா போலி வி விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் காரணம் ஜோதிபா போலி குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது கேள்வி இருபத்தைந்து பொருத்துக ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள் திருவருட்பா ஜீவகாரண்ய பாடல்கள் பாபா தயால்தாஸ் நிரங்காரி இயக்கம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவி மர்மண சீர்திருத்த சட்டம் தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் நேர் நேரவே கொடுத்திருக்கு கேள்வி இருபத்தி ஆறு பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடு இந்தியா கேள்வி இருபத்தி ஏழு பரப்பளவில் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா கேள்வி இருபத்தி எட்டு இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் கேள்வி இருபத்தி ஒன்பது புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் சதவீதம் எவ்வளவு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் கேள்வி முப்பது இந்தியாவின் நிலை எல்லை எவ்வளவு இந்தியாவின் நிலை எல்லை பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கேள்வி முப்பத்தி ஒன்று இந்தியாவின் எல்லை நாடுகள் இந்தியாவின் எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் வங்காளதேசம் மியான்மர் மேற்கில் பாகிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் அப்ப இந்தியாவின் எல்லை நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குல வங்காளதேசம் மியான்மர் மேற்குல பாகிஸ்தான் வடக்குல சீனா நேபாளம் பூட்டான் வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் கேள்வி முப்பத்தி ரெண்டு இந்தியா எந்த நாட்டுடன் தனது நிலை எல்லையை அதிகமாக கொண்டுள்ளது சரியான விடை வங்காள தேசம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நிலையிலையை கொண்டுள்ளது இந்தியா எந்த நாட்டுடன் தனது நிலையிலையை குறைவாக கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டுடன் தான் இந்தியா குறைவாக கொண்டுள்ளது நூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்திய கடற்கரையின் நீளம் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவுக்கூட்டங்களை சேர்த்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வெறும் இந்திய கடற்கரை நீல்னு கேட்டால் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அதே இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களை சேர்த்து எவ்வளவு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் கடல் பகுதி எது பாக் நீர்ச்சந்தி கேள்வி முப்பத்தேழு இந்தியாவின் அமைவிடம் எங்குள்ளது கிழக்கு மற்றும் மேற்கு மேற்காசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது இந்தியா பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுக்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது கேள்வி முப்பத்தெட்டு இந்திய பெருங்கடல் வழிப்பாதை இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்குலகில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது கேள்வி முப்பத்தி ஒன்பது இந்தியாவின் மேற்கு கடற்கரை ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாக உள்ளது இந்தியாவின் மேற்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாக உள்ளது இந்தியாவின் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு உதவி புரிகிறது இந்தியாவின் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு உதவி புரிகிறது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது கேள்வி நாற்பத்தி ரெண்டு இந்தியா ஏன் ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறதுனா இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியாவை துணை கண்டம் என அழைக்கிறோம் நாற்பத்தி மூணு இந்தியாவின் வட அச்ச பரவல் எவ்வளவு இந்தியாவின் வட அச்ச பரவல் எட்டு எட்டு டிகிரி நாலு மினிட் வடாட்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட் வட அட்சம் வரை கேள்வி நாற்பத்தி நாலு இந்தியாவின் கிழக்கு தீர்க்க பரவல் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மினிட் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி ரெண்டஞ்சு மினிட் கிழக்கு தீர்க்கம் வரை கேள்வி நாற்பத்தி ஐந்து அச்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அச்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது கேள்வி நாற்பத்தி ஆறு குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்கக் கொண்டுள்ளது குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்கக் கொண்டுள்ளதா கொண்டுள்ளது முப்பது தீர்க்கக் கொண்டுள்ளது நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் நான்கு நிமிடம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கும் அதாவது அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட் கிழக்கில் இருக்குது குஜராத் மாநிலத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கும் தொண்ணூற்றி ஏழு டிகிரி ரெண்டஞ்சு மினிட் இருக்கிற அருணாச்சல பிரதேசக்கு இடையுள்ள தீர்க்கக்கோடு இருபத்தி ஒன்பது டிகிரி ஒன் எயிட் மினிட் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு இடையே உள்ள தல நேர வேறுபாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடம் பனிரெண்டு வினாடிகள் ஐம்பதாவது கேள்வி இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் எவ்வளவு மணி நேரம் முன்னதாக சூரியன் உதிக்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக சூரியன் உதிக்கிறது இந்தியாவின் கிழக்கில் கிழக்கிலுள்ள அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள குஜராத்தை காட்டிலும் எவ்வளவு மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகுதுன்னா ரெண்டு மணி நேரத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் உதயமாகிறது இந்தியாவின் திட்ட நேரம் எவ்வளவு எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட் இந்தியாவின் கிழக்கு தெற்கு ரேகையின் தலைநேரம் எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது அலகாபாத்தில் குறிப்பாக மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது ஐந்து மணி நேரம் முப்பது நிமிடம் முன்னதாக உள்ளது இந்தியாவின் தென்கேடு முனை எது இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை ஐம்பத்தி கேள்வி இந்தியாவின் தென்கோடி முனையான இந்திரா முனை முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது பிக் மெலியன் என்று அழைக்கப்பட்டது கேள்வி ஐம்பத்தி ஆறு இந்திராமுனை எவ்வளவு அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் அமைந்துள்ளது ஆறு டிகிரி நாலந்து மினிட் அச்சத்தில் அமைந்துள்ளது இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை எது இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரிமுனை இந்தியாவின் தென்கோடி முனைனா இந்திரா முனை இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைனா குமரிமுனை அடுத்து இந்திய நிலப்பகுதியின் வட கோடி முனை எதுனா இந்திரா கோல்ன்னு சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனை இந்திய நிலப்பகுதியின் வடகோடி முனை இந்திராகோல் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் வடக்கே காஷ்மீரில் இந்திரா கோல் முதல் தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரை எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நிலம் உள்ளது இந்தியாவின் மேற்கு குஜரா மேற்கே குஜராத்தில் உள்ள ராணாப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வடக்கு தெற்கா பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலும் கிழக்கு மேற்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நிலையலைகளை உடையது இந்தியாவின் கடகரேகை இருபத்தி மூணு டிகிரி மூணு ஜீரோ மினிட் வட அச்சமாக மையத்தில் அமைந்துள்ளது இந்தியா இருபத்தெட்டு மாநிலங்களையும் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு சொல்ல ஆனால் எட்டு யூனியன் பிரதேசங்களை மாற்றியிருப்பாங்க ஸோ ரீசெண்டாக அப்டேட் பண்ணி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களையும் கொண்டுள்ளது ஆந்திர பிரதேசம் தலைநகர் அமராவதி ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எந்த ஆண்டு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் கேள்வி அறுபத்தைந்து இந்தியாவின் அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று இமயமலை ரெண்டு பெரிய இந்திய வட சமவெளிகள் மூணு தீபகற்ப பீடபூமிகள் நாலு இந்திய பாலைவனம் ஐந்து கடற்கரை சமவெளிகள் ஆறு தீவுகள் இந்தியாவின் அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் கேள்வி அறுபத்தி ஆறு உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் இமயமலைகள் அதாவது வடக்கு மலைகள் தான் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் கேள்வி அறுபத்தி இமயமலை மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் வரை பரவியுள்ளது இம்மலைகள் காஷ்மீர் பகுதியில் ஐநூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசத்தில் இரநூறு கிலோமீட்டர் அகலத்துடன் வேறுபடுகிறது அறுபத்தெட்டாவது கேள்வி உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமிர் முடிச்சி கேள்வி அறுபத்தி ஒன்பது இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி எந்த வடிவில் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி எந்த வடிவத்தில் அமைந்திருக்குன்னா வில் வடிவத்தில் அமைந்துள்ளது கேள்வி எழுபது இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பனி உறைவிடம் கேள்வி எழுபத்தி ஒன்று இமயமலையை எத்தனை உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் மூன்று உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று இமயமலை ரெண்டு இமயமலை மூணு கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் இமயமலையே மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று டிரான்ஸ் இமயமலை இமயமலை கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் கேள்வி எழுபத்தி ரெண்டு இந்தியாவின் மிக பழமையான மதிப்பு மலைத்தொடர் எது ஆறுவழி மலைத்தொடர் கேள்வி எழுபத்தி மூணு இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேற்கு இமயமலை என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எழுவத்தி நாலு டிரான்ஸ் இமயமலை எங்கு அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபேத் பிரிபூமியில் அமைந்துள்ளது டிரான்ஸ் இமயமலை எங்கு அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபேத் பிரிபூமியில் அமைந்துள்ளது கேள்வி எழுவத்தி ஐந்து டிரான்ஸ் இமயமலையின் பரப்பு திபேத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபேத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது டிரான்ஸ் இமயமலையின் பரப்பு திபேத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அதை என்ன அழைக்கிறாங்க திபேத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எழுபத்தி ஆறு கடலரி உயிரின படிமங்களை கொண்ட டெரிசியரி கிரானைட் பாறைகள் எங்கு காணப்படுகிறது அதாவது டிரான்ஸ் மேற்கு மேற்குமயமலையில் தான் காணப்படுகிறது கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெரிசியரி கிரானைட் பாறைகள் எங்கு காணப்படுகிறது இமயமலை அல்லது மேற்கு இமயமலை கேள்வி எழுபத்தி ஏழு இமயமலையில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் எவை எவை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கர் லடாக் கைலாஷ் காரகுரம் டிரான்ஸ் இமயமலையில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர் லடாக் காரகுரம் கைலாஷ் கேள்வி எழுவத்தி எட்டு வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது இமயமலை வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது எது இமயமலை கேள்வி எழுவத்தி ஒன்பது இமயமலை என்பது ஓர் இளம் மடிப்பு மலையாகும் கேள்வி என்பது இமயமலை எவ்வாறு உருவானது வடக்கே இருந்த அங்காரா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவாடா நிலப்பகுதி ஒன்றா ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையிலிருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது கேள்வி எண்பத்தி ஒன்று இமயமலைகள் எத்தனை பிரிவுகளை கொண்டது இமயமலைகள் மூன்று பிரிவுகளை கொண்டது ஒன்று இமயமலைகள் இமாத்திரி பெரியமலை பெரிய இமயமலைகள் அல்லது இமாத்திரின்னு சொல்லலாம் மூணு சிவாலய ரெண்டு சிவாலைக்கு இமயமலை அல்லது இமாச்சல்னு சொல்லலாம் மூணு பெரிய இமயமலை அல்லது இமாத்திரின்னு சொல்லுவாங்க அடுத்து சி சாரி சிறிய இமயமலைன்னு வந்திருக்குன்னு இங்கே பெரிய இமயமலை வந்திருக்கு மூணாவது அடுத்து சிறிய இமயமலைக்கு வடக்கே சிறியமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்திருப்பது பெரியமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்திருப்பது இமயமலை பெரிய இமயமலையின் சராசரி அகலம் மற்றும் சராசரி உயரம் எவ்வளவு பெரிய இமயமலையின் சராசரி அகலம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சராசரி உயரம் ஆறாயிரம் மீட்டர் பெரிய இமயமலையில் அமைந்துள்ள சிகரங்கள் எவரஸ்டோ கஞ்சன் ஜங்காவும் எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டர் கஞ்சன் ஜங்காவின் சிகரம் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு மீட்டர் உயரம் உடையது அப்ப பெரிய இமயமலையில் அமைந்துள்ள சிகரம் ஒன்று எவரஸ்டோ ரெண்டு கஞ்சன் ஜங்கா எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் உள்ளது நேபாள நாட்டில் உள்ளது எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் உள்ளது நேபாள நாட்டில் உள்ளது உலகின் உயரமான சிகரம் எது எவரெஸ்ட் சிகரம் கஞ்சன்ஜகா சிகரம் எங்கு அமைந்துள்ளதுன்னா நேபாளத்துக்கும் சிக்கிமிற்கும் இடையே அமைந்துள்ளது கஞ்சன்ஜகா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கும் இடையே அமைந்துள்ளது கேள்வி எண்பத்தி எட்டு பெரிய இமயமலையில் கங்கோத்ரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் காணப்படுகின்றன பெரிய இமயமலையில கங்கோத்ரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் காணப்படுகின்றன கேள்வி எண்பத்தி ஒன்பது இந்தியாவின் உயரமான சிகரம் இது கேட்லின் ஆஸ்டின் அல்லது கேட்டு சிகரம் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் உயரமுடியுது இந்தியாவின் மிக உயரமான சிகரம்னா அது கேட்லின் ஆஸ்டின் சிகரம் அல்லது கேட் சிகரம்னு சொல்லலாம் இதனுடைய உயரம் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு மீட்டர் உயரமுடியுது கேள்வி தொண்ணூறு நேபாளத்தில் உள்ள சிகரங்கள் நேபாளத்தில் என்னென்ன சிகரங்கள் இருக்குன்னா எவரெஸ்ட் சிகரம் மக்காலு சிகரம் தௌலகிரி சிகரம் அன்னப்பூர்ணா சிகரம் குருலா மருதத்தா சிகரம் எவரஸ்ட் சிகரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் உய உயரமுடியது மக்காளு சிகரம் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் உயரமுடியது தௌலகிரி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரமுடியது அன்னப்பூர்ணா என் எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் உயர முடியுது குருலா மருதத்தா ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் முடிய உயரமுடியது அப்ப நேபாளத்தில் உள்ள சிகரங்களில் தவறானது எது எதுன்னு கேட்பாங்க அப்ப சரியானது எவரெஸ்ட் மக்காலு தௌலகிரி அன்னபூர்ணா குருலா மருதத்தா நங் பர்வதம் சிகரத்தின் உயரம் நங் பர்வதம் இந்தியாவில் இருக்கு நங் பர்வத சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு மீட்டர் உயரமுடியது நந்தாதேவி சிகரத்தின் உயரம் ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினேழு மீட்டர் உயரமுடியுது அதுவும் இந்தியாவில் உள்ளது காமட் சிகரத்தின் உயரம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் உயரமுடியது இந்தியாவில் இருக்குது நம்ச பர்வதம் நம்ச பர்வதம் மேலே பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ச பர்வதம் அங்கே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ந நம்ச பர்வதமும் நங்க பர்வதமும் இந்தியாவில் தான் இருக்குது நம்ச பர்வதம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் உயரமுடியுது நம்ச பர்வதம் சிகரத்தின் உயரம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் உயரமுடியது அப்போ இந்தியாவில் உள்ள சிகரம்னா ந நங் நம்ச பர்வதம் நங்க பர்வதம் நந்தாதேவி காமட் கேள்வி தொண்ணூத்தி ஐந்து இமயமலை இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது உலகிலுள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை தனர்த்தியுள்ளது உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களும் ஒன்பது சிகரங்களை வந்து இமயமலை கொண்டுள்ளது கேள்வி தொண்ணூற்றி ஆறு இமயமலையின் மத்திய மலைத்தொடர் சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல்னு சொல்லலாம் இமயமலையின் மத்திய மலைத்தொடர் சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சல்னு சொல்லலாம் தொண்ணூற்றி ஏழு சிறிய அல்லது இமாச்சலின் சராசரி அகலம் எண்பது கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் மூணாயிரத்தி ஐநூறு மீட்டர் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரை உள்ளது கேள்வி தொண்ணூத்தி எட்டு வெண்பாறைகள் பாறைகள் மணப்பாறைகள் ஆகியவை சிறிய மெய்மலை உள்ளது இப்போ வெண்பாறை பாறை மணற்பாறை எந்த இதில் இருக்குன்னா சிறிய மெய்மலையில் உள்ளது தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி சிறிய இமயமலையில் காணப்படும் மலைகள் பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் சிறிய இமயமலையில் காணப்படும் மலைகள்னா பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் நூறாவது கேள்வி சிறிய இமயமலையில் உள்ள புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் சிறிய இமயமலையில் உள்ள புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள்னு எடுத்துக்கா சிம்லா முசோரி நைனி நாடல் நைனிடால் அல்மோரா ராணிகண்ட் டார்ஜிலிங் சிறிய இமயமலையில் உள்ள புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள்னா சிம்லா முசோரி நைனிடால் அல்மோராணிகட் டார்ஜிலிங் இதோட பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்துல பார்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூறு விநாடுகளை பார்த்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமாண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்